தாய்மார்களே, தாய்மார்களே, ஒரு அற்புதமான மாலை பொழுதிலே சுதந்திரா ஃபவுண்டேஷன் அவர்களுடைய ஓம் ஃபைன் ஆர்ட்ஸ், இதனுடைய கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரிவாக சுதந்திரா ஃபவுண்டேஷன் இருக்கக்கூடிய ஓம் ஃபைன் ஆர்ட்ஸ் அவர்கள் நடத்தக்கூடிய திருமுறை தலங்கள், அதனுடைய முதல் பாடல் பெற்ற தலங்கள், அதிலே முதல் தலமாக இருக்கக்கூடிய சிவ சிதம்பரம், அதை பற்றி இன்று நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி அற்புதமான மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சுதந்திர ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனுடைய நோக்கம் வந்து மிக உன்னதமான நோக்கம், சாதாரணமான நோக்கம் இல்லை. பப்ளிக் பாலிசி அனாலிசிஸ் அண்ட் அட்வொகேசி, அதாவது ஒரு நாடு நடக்குது, அந்த நாட்டுக்கு வந்து ஒரு பப்ளிக் பாலிசி இருக்கும், அது சரியான திசையில செல்லுதா, அதை வந்து சிட்டிசன்ஸா சாதாரண குடிமக்களா நாம் அட்வொகேட் பண்ணி அரசனுடைய பாதையை மாற்றுவதற்கு ஒரு முயற்சி, அதனுடைய முதல் குறிக்கோளாக சுதந்திர ஃபவுண்டேஷன்ல வச்சிருக்கீங்க. இரண்டாவது, இன்டர்நேஷனல் லெவலில் விளையாட்டுத் துறையில் நல்ல ஒரு நிபுணத்தனம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞிகளை கண்டுபிடித்து அவங்களை ஊக்குவிக்கணும். மூன்றாவது, கலை கலாச்சாரத்தை ஊக்குவிக்கணும், அதற்கான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நான்காவது, ஆத்ம நிர்பார் பாரத், சுயசார்பு பாரதம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை ஊக்குவித்து அவர்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நான்கு முக்கியமான குறிக்கோள்களை வைத்திருக்கக்கூடிய சுதந்திர ஃபவுண்டேஷன். சமீபத்தில் இந்தியாவே வியக்கும் அளவிற்கு இந்தியாவுடைய முதல் பிரைவேட் செக்டர் டிஃபென்ஸ் எக்ஸ்போ, எல்லாம் அரசு நடத்துவாங்க டிஃபென்ஸ் எக்ஸ்போ, ஆனால் தனி ஒரு ஆளாக ஒரு ஃபவுண்டேஷனாக பிரைவேட் செக்டர் டிஃபென்ஸ் எக்ஸ்போ நடத்தி அது வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு வந்து ஒரு பெயர் தமிழகத்திற்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க சுதந்திர ஃபவுண்டேஷன். அதனால் இதில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரஸ்டியும் பாராட்டு, எல்லா ட்ரஸ்டி மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உங்கள் எல்லாருக்கும் கூட ஒரு பெரிய பாராட்டுகள். எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேல்யூ சிஸ்டம், கலை கலாச்சாரத்தினுடைய பங்கு அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க, மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அதுவும் இதனுடைய முதல் நிகழ்ச்சிங்கிறதுனால சில விஷயங்களை இந்த மன்றத்தில் சில அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத்தை வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கின்றேன். கலை கலாச்சாரம் இது அனைத்துமே நம்முடைய பண்டைய காலத்திலிருந்து ஆன்மீகத்தை சுற்றி தான் வந்திருக்கு. ஆன்மீகம் இல்லாமல் எந்த ஒரு கலையுமே கலாச்சாரமும் தனியாக நின்றது கிடையாது, தனியாக நிற்பதற்காக அதை யாரும் உருவாக்கவில்லை, அதை யாரும் பறைசாற்றியதும் இல்லை. அந்த ஆன்மீகம் என்பது எப்பொழுதுமே கோவிலை சார்ந்து தான் காலங்காலமாக இருந்திருக்கிறது. கோயில் வந்து அந்த ஊரினுடைய மற்ற நடுவில் ஒரு கோயில் இருக்கும், கிராமமாக இருந்தாலும் கூட ஒரு கோயில் இருக்கும். கோயில் இல்லாத ஊரில் வாழாத அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன கிராமத்தில் 10 வீடு இருந்தால் கூட ஒரு பிள்ளையார் கோயில் அங்கே இருக்கும். அப்படி தான் நம்முடைய சனாதன தர்மம் ஒரு ஒரு யுகத்திலும் கூட கடந்து கடந்து வந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நாம் இதை ஒரு ஃபவுண்டேஷனில் அவங்க அட்வொகசி பண்ணுறாங்க, நாம் இதை ஒரு கேள்வியாக வைக்கலாம் உங்கள் முன்னாடி, கோயில்கள் உண்மையாலும் அந்த பணியை செய்யுதா, கலை கலாச்சாரத்தை வளர்க்குதா? நம்முடைய இளம் தலைமுறையினருக்கு அதுலேருந்து ஒரு விஷயம் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா உண்மையாலும் இல்லை. சமீபத்தில் ஒரு ஆர்டிஐயில் பார்த்தேன், கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் என்னெல்லாம் பேசுனாங்க அப்படின்னு பேசுறத விட என்னெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் ஆர்டிஐ படி அவங்க சொல்லியிருக்காங்க 270 பேர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க. அதாவது இந்து அறநிலையத்துறை ஆணையர் அவருடைய அலுவலகத்தில், அதில் ஒரு ஒருத்தருக்கும் வந்து 50 கிராம் பட்டர் முறுக்கு, இது காலையிலேங்க, நான் மத்தியானத்துக்கு வரல, டீ காஃபி, மத்தியானம் வந்து மினி மீல்ஸ் 270 பேர்த்துக்கு, சாயங்காலம் வந்து 4 மணிக்கு வந்து ட்ரை குலாப் ஜாமுன், காராசேவ் 50 கிராமு, டீ, அப்புறம் அக்யோஃபினா பாட்டில் வந்து 200 ml 500 ml கொடுத்தோம். தவறு கிடையாது, ஒரு நிகழ்ச்சினா அதெல்லாம் கொடுக்கணும், காராசேவ் சாப்பிடணும், தவறு இல்லை. எங்கிருந்து ஐயா கொடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா உண்டியல் காசுல இருந்து. சரி, இது பரவாயில்ல, ஒரு கோயில் தான் இப்படி பண்ணுறாங்க. அடுத்து வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் இதே மாதிரி செயலலுவர் அலுவலர் அவர் அலுவலகத்தில் ஒரு மீட்டிங் நடக்குது, 50 பேர். அதை பார்த்தீங்கன்னா பக்கோடா 50 கிராமு, டீ காஃபி, மத்தியானம் மினி மீல்ஸு, சாயந்தரம் இதில் வந்து அவங்க வந்து காராச்சியில் சாப்பிடாமல் மிக்சர் சாப்பிட்ருக்காங்க. இது ஒரு கோயில், இதையெல்லாம் நாம் பார்க்குறோம். இப்போ கோயிலுங்கிறது பக்தாதிகள் வர்றாங்க, உண்டியலில் பணம் போடுறாங்க, தாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்தை வந்து உண்டியலில் போடுறாங்க. இதை வந்து அரசு எடுத்துக்கொள்வதற்கு உரிமை இருக்கா, நல்ல கேள்வி. அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு உரிமை இருக்கா, நல்ல கேள்வி. உரிமை இருக்கு சட்டத்தில். சட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, கோவில் வருமானத்தில் 12% கோவில் வருமானங்கிறத வித்தியாசமாக அவங்க பிரிக்கிறாங்க. கோவில் சொத்துக்களிலிருந்து வரக்கூடிய வருமானம், அந்த கோவிலினுடைய சொத்துக்கள் இருக்கும், ஒரு கடை இருக்கும், ஒரு லேண்ட் இருக்கும், அது ரெண்டு பேர் பில்டிங் கட்டியிருப்பாங்க, அதில் 12% என்பது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட். இந்து அறநிலையத்துறை நிர்வாகிகளுக்கு 12% அரசு கொடுத்தரணும், வாஸ்தவம் சரியா தப்பா அப்படிங்கிறத விட சட்டம் இருக்கு, 12% கொடுத்தாச்சு. அந்த செலவுகளை கோவில் சரியா பண்றாங்களா அப்படிங்கறக்காக 4% ஆடிட்டிங் ஃபீ, அப்ப 16%
கோவில் சொத்துக்களில் இருந்து வரக்கூடிய வருமானத்தை இந்து அறநிலையத்துறை எடுத்துக்கிறாங்க, அதை வச்சு இந்து அறநிலையத்துறை நடத்துறாங்க, அதை வைத்து ஒரு கமிஷனர் ஆஃபீஸ் என்டோமெண்ட் ஆஃபீஸ் நடக்குது. இதுதான் ரூல். ஆனால் பட்டர் முறுக்கு, ட்ரை குலாப் ஜாமுன், காராச்சேவு, மினி மீல்ஸ், அக்யோஃபினா பாட்டில், இதற்கு வந்து அனுமதி இல்லை. இதற்கு அனுமதி இல்லை. இது வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு பெட்டி இருக்கு. இந்த ஆட்டையை எடுத்து திறந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பெட்டியில் ஒரு ஒரு கோயிலையும் ஆட்டையை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த உண்டியல் பணம் எதுக்கு போகுது அப்படின்னு ஒரு பக்கம். ஏன்னா நம்ம கோயிலை ஃபஸ்ட்டு சரி பண்ணா தாங்க அந்த கலை கலாச்சாரத்தை பற்றி பேச முடியும். அடுத்து இன்னொரு ஆட்டையை பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் வாட்டர் க்ளோசெட், டாய்லெட்டு சீட்டு கவர், ஒரு ஒரு இந்திய இந்து அறநிலையத்துறை அதிகாரிக்கு இது தேவைப்படுது. அப்படின்னா பேசிக்காக பாத்ரூமில் டாய்லெட் சீட்டு, அந்த சீட்டு வந்து 12,400 ரூபா, சரிங்களா? அது எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா அருள்மிகு நாடியம்மன் திருக்கோவில் பட்டுக்கோட்டை, அதனுடைய உண்டியல் காசு 12,400 ரூபா. அதிலிருந்து எடுத்து பில் போட்டு அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, தஞ்சாவூர் இணையாணையர் அலுவலகம் மராமரத்து பணிக்காக கொடுத்தது அப்படின்னு. டாய்லெட் சீட்டில் இல்லைங்க, அதுக்காக கொடுத்தது. ஆனால் பில்லை தனியாக பார்த்தீங்கன்னா அது டாய்லெட் சீட்டு. இதுவும் வந்து உண்டியல் பணத்திலிருந்து இதை எடுத்திருக்கின்றார். இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு பெரிய கோயிலிருந்து கார் வாங்கியிருக்காங்க, ரெண்டு பொலியிலோ இனோவா, இதெல்லாமே உண்டியல் பணம். அதாவது அந்த 12% பணத்தில் இல்லை, 4% ஆடிட்டிங் ஃபீல் இல்லை, அந்த கோயிலுடைய உண்டியல் காசிலிருந்து இனோவா காரு, பொலியிலோ, அரசு அதிகாரிகளுக்கு தேவை, அந்த மாதிரி பல விஷயங்கள் பல ஆர்டிஐயில் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி போனீங்கன்னா இன்னும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்துங்க, திருச்செந்தூரில் ஆடிட்டிங் பண்ணியிருக்காங்க, ஒரு 5,309 மாட்டை காணாம். அதாவது பக்தாதிகள் கொடுத்த மாடு வந்து எப்பொழுதுமே நாம் ஒரு வரவு வைப்போம். மாடு கொடுத்தாங்க, மாடு திருச்செந்தூரில் 5,309 மாடு மிஸ்ஸிங், மேன் மிஸ்ஸிங் பார்த்துருக்கோம், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அதுக்கு வந்து அதிகாரிகள் துளாவுவாங்க. ஆனால் 5,309 மாடே மிஸ்ஸிங், இந்த வடிவேல் அவர்கள் சொன்ன கிணத்து மிஸ்ஸிங் மாதிரி ஒரு கோவிலில் மாடு மிஸ்ஸிங். அது மாடு யார் ஏழை விட்டாங்க, யார் வீட்டுக்கு அந்த மாடு போச்சு, இந்த மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இதெல்லாம் பரவாயில்லைங்க, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், நீங்கள் பக்கட வைக்கடெல்லாம் ஏன் சார் பெருசாக பேசுகிறீங்க, அடுத்து ஏதாச்சும் ஒரு மேட்ரு பேசுங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதையெல்லாம் தமிழக அரசு இத்தனை காலமாக இதை ஆடிட்டிங் பண்ணியிருக்காங்க. 1951 ஆடிட்டிங் பண்ணியிருக்காங்க. கோவிலில் செலவு செய்யப்பட்ட அந்த பணம் என்பது சரியான ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணாங்களானா, இது வரைக்கும் ஆடிட்டிங்கில் அப்ஜெக்ஷன், இந்த பணத்தை சரியாக நீங்கள் செலவு பண்ணல, இது தவறு, நீ எதுக்கு மிக்சர் காராச்சேவெல்லாம் சாப்பிட்டீங்க, எதுக்கு டாய்லெட் சீட் வாங்கினீங்க, அந்த மாதிரி கொயரி வந்து எத்தனை பில்லில் வந்து பிரச்சனை அப்படின்னா 1,560,574 பில்லில் பிரச்சனை. ஒரு பில், ரெண்டு பில் இல்லைங்க, 1,560,574 பில்லில் பிரச்சனை. எவ்வளோ பணம் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 1,302 கோடி ரூபாய் பிரச்சனை. 1,302 கோடி, இது வந்து அரசு கொடுத்துருக்கக்கூடிய ஆட்டியை, டெக்னிக்கலாக 6,000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குங்க பிரச்சனை என்பது. அரசு கொடுத்துருக்கக்கூடிய ஆட்டியை குறைச்சி தான் சொல்லுவாங்க, 1,302 கோடி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆட்டியை மென்ஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் சில விஷயங்கள் உங்களுக்கு வைத்து விட்டு கலாச்சாரத்தை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக அவங்க கண் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஆடிட்டிங் பண்ணுறாங்க கோயில் வந்து. சரியான ஆடிட்டிங் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, ஆண்டவனுக்கு வந்து ஆறுகால பூஜை நடந்ததா அப்படின்னு ஆடிட்டிங் கிடையாது. ஆண்டவனுக்கு கொடுக்கக்கூடிய நெய் என்பது சுத்தமான பசுமாட்டு நெய்யா, அது ஆடிட்டிங் கிடையாது. ஆண்டவனுக்கு கொடுக்கக்கூடிய எண்ணெய் என்பது சரியான முறையில் சரியான எண்ணெயை கொடுக்குறோம், அதுக்கு ஆடிட்டிங் இல்லை. இந்த காராச்சேவு மிக்சர்லாம் கரெக்டாக பில் கொடுத்து சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற ஆடிட்டிங்காக நிறுவனம் இருக்குது. 2018, 2019, 2020 இதெல்லாம் பார்க்கும் பொழுது சராசரியாக ஒரு ஆண்டுகளுக்கு, ஒரு ஆண்டுக்கு ஆடிட்டிங் ஃபீஸ் மட்டும் 19 கோடி ரூபாய். 2018, 2019, 2019 கோடி, 2019, 2020 கோடி, 2021, 2021 கோடி, இது ஆடிட்டிங் கம்பெனிக்கு கொடுத்த பணம். ஆனால் ஆடிட்டிங் கம்பெனி ஆடிட் பண்ணாங்க அப்படின்னு இந்து அறநிலையத்துறை கோயிலிருந்து எடுத்த பணத்தை பாருங்கள். 2018 ஆடிட்டிங் பண்ணதுக்கு செலவானது 19 கோடி, கோயிலிருந்து எடுத்தது 92 கோடி. 2019 ஆடிட்டிங் கம்பெனி கொடுத்தது 20 கோடி, கோயிலிருந்து எடுத்தது 87 கோடி. 2021 ஆடிட்டிங் கம்பெனி 21 கோடி, கோயிலிருந்து எடுத்தது 70 கோடி ரூபாய். சரி, கோயிலுக்கு வருமானம் வருமே, கோயிலுக்கு ஒரு வருமானம் வரும்னு நம்ம பேசினாங்க, கோயிலுக்கு ஒரு வருமானம் இன்கம் வரணுமே, அதான் பில்டிங் கட்டி விட்டுருக்காங்க, ரெண்ட் எல்லாம் வரணுமேனு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தனக்கு வரக்கூடிய வருமானமாக HRNC துறை வந்து 100 கோடி ரூபா காட்டுறாங்க. 100 கோடி ரூபா எனக்கு வருமானம் வந்துச்சு. அந்த நம்ம தான் கேட்குறேன், என்னையா கன்னியாகுமரியில் ஒரு கோயிலுக்கு 50,000 ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, சென்னையில் நடு சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு கமர்ஷியல் ஏரியாவில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு 5 சென்ட்ருக்கு 10 சென்ட்ருக்குன்னா பேப்பரில் படிக்கிறோமே, வெறும் 100 கோடி ரூபா தான் எனக்கு வருமானம் வந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா, அதையும் கொஞ்சம் பிரித்து ஆட்டியில் நாம் உள்ளே போய் துளாவணும் அப்படின்னா
சில ஸ்கொயர் ஃபீட்டு 1 ரூபாய் வாடகைக்கு 18 வருஷமா இருக்கு. சில ஸ்கொயர் ஃபீட்டு 1 ரூபாய் வாடகையில 30 ஆண்டுகளை தாண்டி இருக்கு. அப்படின்னா திரும்ப லீஸ் போட்டால் கூட அதே 1 ரூபா நீங்க லீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதில் வந்து அந்த கோவிலினுடைய நிலத்தில் நிறைய கடைக்காரங்க வந்து கடை வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். ஆர்டிஃபிஷியலாக பக்கத்து கடை, பக்கத்தில் ஒரு கடைக்கு ஏலம் போகுது, கோயிலுக்குள்ள கடையில் ஏலம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சராசரியாக இந்து அறநிலையத்துறையினுடைய ஏலம் என்பது 16 மடங்கு கீழே போகுது. அதாவது கோயிலை தாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு 16 ரூபா வாடகைன்னா இவங்க கொடுக்கறது வெறும் 1 ரூபாய் வாடகை கமிஷன்லாம் வச்சு. குறிப்பாக கோவில்களை அழித்து கலாச்சாரத்தை அழித்து அதன் மூலமாக இதை போன்ற பாடல்கள் எல்லாமே கோவிலில் வாசலில் உள்ள பரிகாரத்துக்கு பக்கத்தில் மக்கள் எல்லாமே தன்னுடைய குழந்தைகளை கொண்டு வந்து அங்கே அமர்ந்து சின்ன குழந்தைக்கு சனாதன தர்மம்னா என்னென்னு கோவிலில் சொல்லி கொடுத்து அந்த குழந்தைக்கு இந்த அண்ட பிரபஞ்சத்தில் நீ வந்து இவ்வளவு பெரிய இடத்துல ஒரு சின்ன ஒரு புள்ளியாக இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைக்கு ஈகோ வராது. ஒரு குழந்தைக்கு ஈகோ வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போ. எவ்வளோ பெரிய அண்ட பிரபஞ்சத்தில், எவ்வளோ பெரிய இடத்துல, எவ்வளோ பெரிய கோவிலில், இதில் ஒரு சிறிய கரும்புள்ளியாக நம்முடைய வாழ்க்கை இருக்குது, சின்ன ஒரு கருப்பு புள்ளி, இவ்வளோ பெரிய அந்த 20,000 ஆண்டு நமக்கு இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியத்தில் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாவே அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிடும் ஈகோ நமக்கு வரக்கூடாது அப்படின்னு. அந்த குழந்தை கஷ்டப்பட்டு மாரல் சயின்ஸ் புக்கை வாங்கி கொடுத்து அதுக்கு 6 சாப்டர் கொடுத்து அந்த குழந்தைக்கு வீட்டில் சொல்லி கொடுத்து நீங்கள் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு ஈகோ என்பது புரியவே புரியாது. இதை போன்ற நிகழ்வுகள் எல்லாமே கோவிலில் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கோவிலுடைய டிசைனர் உட்பரிகாரம் வெளிப்பரிகாரம் அதையெல்லாம் தாண்டி கோவிலுடைய மிகப்பெரிய வசதிகள் எல்லாமே கொண்டு வந்தது. மக்கள் கோவிலில் கங்கிரிகேட் ஆகணும், அங்கே வந்து தங்களுடைய சுகதுக்கங்கள் எல்லாமே கோயிலில் வந்து அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கோவில் அமைக்கப்பட்டது. இன்னைக்கு கோவிலினுடைய நிலைமை இப்படி இருக்கு. சரி, இதுதான் இப்படி இருக்கே. கலை கலாச்சாரத்தை பற்றி பேசணும்னா 1989 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நான் சின்ன குழந்தையா 4 வயசில் இருக்கும்பொழுது யுனெஸ்கோ வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இந்தியாவிலிருந்து மட்டும் கோவில்களிலிருந்து கடத்தப்பட்ட பொருட்கள் என்பது 100,000 தாண்டுது அப்படின்னு. கோவிலிருந்து எல்லாம் மரகதலிங்கம், நடராஜர் ஐயா, அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய கோவில் சிலைகள், அப்புறம் தூண்கள் அற்புதமான இசை கொடுக்கக்கூடிய தூண்கள், குறிப்பாக சவுத் தமிழ்நாட்டில் இந்த தட்டினாவே இசை வரும், அந்த மாறி கடத்தப்பட்ட பொருட்கள் தனித்தனியாக 100,000 தாண்டிய பொருட்கள் 1989 ரிப்போர்ட்டில் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய மியூசியம்லையும் எங்கே போனாலும் ஒரு நடராஜன் இருப்பார். நம்ம நியூஜெர்சியிலிருந்து ஆஸ்திரேலியா கேன்பரா வரைக்கும் எந்த மியூசியம் போய் நீங்கள் பார்த்தீங்கனாலும் நேஷனல் மியூசியம் ஆஃப் தட் கண்ட்ரியில் நம்ம ஊர்லேருந்து ஆர்ஜினேட் ஆனால் அதில் போட்டிருப்பான் 600 இயர்ஸ் ஓல்டு, 1200 இயர்ஸ் ஓல்டு, 1500 இயர்ஸ் ஓல்டுன்னு வச்சுருப்பான். நமக்கு அங்கே போய் ஒரே ஆச்சரியமாக இருக்கும், இல்லையா? அது எப்படி அதை கொண்டு வந்த, எங்கள் ஊரில் இருக்க வேண்டிய ஒரு கோவிலில் பூஜை செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நீ லேசர் லைட்டை போட்டு ஒரு மியூசியத்தில் காட்சி பொருளாக வச்சு அதுக்கு $10 பணத்தை எங்கிட்டையே வாங்கி என்னுடைய ஊர்லேருந்து தூக்கிட்டு வந்து நீ நியூஜெர்சியில் வச்சு அந்த மியூசியத்தை எங்கிட்டையே $10 வாங்கி எனக்கே நீங்கள் படம் காட்டிட்டு அந்த $10 நீ அமெரிக்காவுடைய ரெவென்யூ ட்ரெஷரியில் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். இதை இத்தனை காலமாக கேட்டவர்கள் யாரும் கிடையாது, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே. சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய மொத்தமாக வெளிநாட்டில் கடத்தப்பட்ட அந்த பொருட்களை, கோவில் சார்ந்த சிலைகள், தெய்வங்கள், கோவில் சார்ந்த பொருட்களை மொத்தமாக இந்தியாவுக்குள்ள இதுவரைக்கும் நம்ம கொண்டு வந்திருப்பது 241. இது ஆன்டிக்விட்டின்னு சொல்கிறோம், ஏஎஸ்ஐ சர்டிஃபை பண்ணுறாங்க, இது ஆன்டிக் பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 241 பொருள் தான் இந்தியாவுக்குள்ள சுதந்திரத்திற்கு பிறகு, அதாவது 100,000 மேலே காணாமல் போயிருக்கு. 1989 டேட்டா, அதுக்கப்புறம் 23 வருஷம் டேட்டா நம்மகிட்ட, யுனெஸ்கோ என்ன சொல்லலை, வெறும் 241 பொருள் தாங்க ஐயா 1947 பின்பு வந்திருக்கு. இதனோட டேட்டா சொன்னால் ஷாக்கிங்காக இருக்கும். 1947 2014 வரை மொத்தமா வந்தது இந்தியாக்குள்ள, ஷாக் ஆயிராதீங்க, 13. 1947 காங்கிரசினுடைய 2வது யூபிஏ டேர்ம் முடிகிற வரைக்கும் மொத்தமா இந்தியாக்குள்ள எட்டி பார்த்தது 13. மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்று இந்த 8 ஆண்டுகளில் இந்தியாக்குள்ள வந்திருப்பது 228. எட்டாண்டுகள்ல 228, அதற்கு முன்பு 13, ரெண்டை கூட்டி பார்த்தா 241 என்கின்ற கணக்கு சரியா இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 8 ஆண்டுகளை கொண்டு வந்தது யூகே, சிங்கப்பூர், ஜெர்மனி, கனடா, யூஎஸ், ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, இட்டலி, அங்கங்க வளர்ந்துருக்கிறதெல்லாம் ஒன்றா மோடி 900 கொண்டு வர்றாங்க. அதுல வந்து 1200 முன்பு இருக்கக்கூடிய நடராஜர் இருக்காங்க. தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட அந்த 228 பொருள் இந்தியாவுக்குள்ள வந்ததுல தமிழகம் மட்டும் 117 பொருள், பாதிக்கு மேல். ஆனால் கலாச்சார மையமே இங்கே தான் இருக்குது, சனாதன தர்மமும் இங்கே தான் இருக்குது.
இதெல்லாம் உங்களுக்கு டேட்டாவா நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னாங்க, இது அனைத்தும் பிரச்சனையில் இருக்கு. இதை பேசக்கூடிய சப்ஜெக்ட் அட்வொகேட் பண்ற ஃபவுண்டேஷன்ஸ் இல்லைங்க. இது ஒரு எலெக்ஷன் இஷ்யூவா, ப்ரெஷர் குரூப்பா, சுதந்திர ஃபவுண்டேஷன் எலெக்ஷனுக்கு முன்னாடி அரசியல் தலைவர்லாம் கொண்டு வந்து ஸ்டேஜில் சேர போட்டு உட்கார வச்சு எல்லாத்துக்கையும் மைக்கு கொடுத்து அள்ளி குப்சாமி ஐயாவை வந்து கீழே உட்கார வச்சு பெரிய தலைவர் உட்கார வச்சு எல்லா தலைவர்களும் மைக் எடுத்து பேசுங்க. இந்த 5 வருஷம் ஆட்சியில் எத்தனை பொருள் நீ திரும்பி கண்டு வரேன்னு சொல்லுன்னா நாங்களாம் பொட்டாட்ட ஆளுக்கு ஒரு நம்பர் சொல்லுவோம். நீ சொல்லு ஃபஸ்ட்டு, நீ சொல்லு 5 வருஷத்தை நீ ஆட்சிக்கு வந்து எத்தனை பொருளை தமிழ்நாட்டுக்கு திரும்பி கொடுக்கணும். இத்தனால அந்த கேள்வி கேட்டவங்க யாருமே இல்லையே. ஏன்னா பப்ளிக்கே இந்த விஷயம் தெரியாது. பப்ளிக்கே இந்த எவ்வளோ மிஸ்யூஸ் ஆஃப் டெம்பிள் ஃபண்ட் நடக்குதுன்னு நம்ம சொல்லல. அதை அட்வொகேட் பண்ணுறதுக்கு யாரு? அதனால் சுதந்திர ஃபவுண்டேஷன் அவர்கள் இந்த அட்வொகசியில் இறங்கி இருப்பது சால பொருத்தமான சிறந்த ஒரு இந்த மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணி 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 ஒரு ஒரு இடமா சொல்லி சொல்லி நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அரசியல் மாறி, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அரசியல்வாதிகள் திருந்தி விடுவார்கள். அதனால் கோவிலை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது, மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. கோவிலை மீட்டெடுக்கும் பொழுது கலாச்சாரம் கூடவே மீட்டெடுத்து கூடவே வந்துடும், கலாச்சாரம் கூட வந்துடும், கலைகள் வந்துடும். அதான் கேட்டேன், அத்தாட்ட கேட்டேன் சுசித்ரா அவங்ககிட்ட, நீங்கள் காசி தமிழ் சங்கம் வரலீங்களா அப்படின்னு. ஏன்னா காசி தமிழ் சங்கத்தில் தினமும் கூட நம்முடைய சவுத் ஜோன் கல்ச்சரல் சென்டர் தினமும் தமிழகத்திலிருந்து 2-3 முக்கியமான இந்த கலை பிரிவை சார்ந்தவர்களுக்கு அந்த ஸ்டேஜ் போட்டு கொடுத்துருந்தாங்க வாரணாசியில். சின்ன சின்ன கிராமத்துலேங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க, சின்ன சின்ன கிராமத்தில் தருமபுரி பக்கத்தில் ஒரு அக்கா, ஒரு சின்ன கிராமம், அவங்க வந்து வில்லுப்பாட்டு பண்ணாங்க. குறிப்பாக அந்த வில்லுப்பாட்டில் வந்து மகாபாரத கதையை வந்து காசிக்கு சொன்னாங்க. அங்கிருந்து யாருக்குமே 2000 பேருக்கு மேலே இருந்தாங்க, யாருக்கும் தமிழ் தெரியல வாரணாசியினுடைய மக்கள். ஆனால் அந்த சுவாரஸ்யம், அவங்க சொன்ன விதம், அவர்கள் ஸ்டேஜில் அந்த அதுலேயே வந்து ஒரு நகைச்சுவை கலந்து அந்த மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய இன்டர்னல் டைலமாவை மக்கள் முன்னாடி சொல்லும் பொழுது மொழியெல்லாம் தாண்டி இந்த கலை மெலிந்து நின்றது. இதை சொல்கிறோம், நமக்கு வந்து லாங்குவேஜ் பிரச்சனை, நார்த் சவுத்து, விந்திய மலைக்கு மேலே எப்படி, விந்திய மலை கீழே எப்படின்னு இத்தனை காலமாக அரசியல் நடந்து கொண்டிருந்த பொழுது தமிழகத்திலிருந்து அந்த கலைத்துறையை சார்ந்தவர்கள் வாரணாசி மேடையில் ஒரு கலையை புரிந்து கொள்வதற்கு மொழி என்பது தேவை இல்லை என்பதை அந்த மேடையில் உணர்த்தினாங்க. நாங்கள் கீழே இருந்து அதை பார்த்து கொண்டிருந்தோம். அதையெல்லாம் ஒரு ஒரு கோவிலில் கூட தினமும் சாயந்தரம் அது நடக்கணும், குழந்தைகள் போய் பார்க்கணும், இளைய தலைமுறை உள்ளே போய் உட்கார்ந்து என்ன நடக்குது, நம்முடைய பாரம்பரியம் என்ன, சனாதன தர்மம் என்பது என்ன, என்ன நடக்க வேண்டும் என்பதை அவங்களுக்கு வலியுறுத்துவதற்காக ராச்சி கோவிலை நாம் திரும்ப எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். அதற்கு உங்களுடைய அட்வொகசி தேவைப்படுது, நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசணும்.